ஸ்ரீ காலஹஸ்தி திருப்பதி கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான சிவன் கோயில் ராகு கேதுவோட முக்கியமான பரிகார ஸ்தலம். நிறைய பேர் நம்ம போயிருப்போம், போகணும் அப்படிங்கிற பிளான்லேயும் நம்ம இருப்போம். நிறைய பேர் திருப்பதியிலேருந்து இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், பஸ் சார்ஜ் என்ன, எவ்வளோ நேரம் ஆகும், இந்த கோயிலோட லேட்டஸ்ட் டைமிங்ஸ், அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ், ட்ரெஸ் கோட், இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சிறப்பான விஷயங்கள், இந்த கோயிலில் நடக்கிற ராகு கேது பரிகார பூஜையோட லேட்டஸ்ட் டீட்டெயில்ஸ், நாம் இந்த கோயிலுக்கு போகிறப்போ தெரிஞ்சு கவனித்து வணங்க வேண்டிய தெய்வங்கள் நிறையா இருக்குது. இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனோட நிறைய பேர் கேட்குறீங்க, திருப்பதி போயிட்டு காலஹஸ்தி போகலாமா, காலஹஸ்தி போயிட்டு திருப்பதிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆர்டிசி பஸ் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க இருக்கும். உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது கீழ் திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. 65 ரூபா உங்களுக்கு நார்மல் பஸ்ஸில் டிக்கெட், 3/4 மணி நேரம் ஆகும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீ காலஹஸ்தி போகிறதுக்கு மெயின் ரோட்டில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு 3 நிமிஷம் வாக் தான் உங்களுக்கு, ஜஸ்ட் ரோடு கிராஸ் பண்ணாலே உங்களுக்கு கோபுரம் தெரியும். கோயிலோட சர்வதர்ஷனம் டைமிங்ஸ் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். ராகு காலத்தப்போ நம்மளை நிறுத்தி வச்சுருவாங்க, ஏன்னா அப்போ அங்கே அபிஷேகம் நடக்கும். ட்ரெஸ் கோட் நார்மல் டீசன்ட் கோயிலுக்கு போகிறப்ப நம்ம என்ன போட்டுட்டு போகிறோமோ அந்த மாதிரி போட்டு போகலாம். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது, பேண்ட் எல்லாம் அலோட். இருந்தாலும் கோயிலுக்கு போகிறப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் நம்ம ட்ரெஸ் போட்டு போகிற மாதிரி போகலாம். ஆன்லைன் புக்கிங்கோ அட்வான்ஸ் புக்கிங்கோ இந்த கோயிலில் நடக்கிற எந்த பூஜைக்கும் கிடையாது, நம்ம நேரில் போய் தான் நம்ம பே பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த பூஜையில் பங்கேற்கிற மாதிரி இருக்கும். கோயில் தேவஸ்தானத்தோட அக்காமடேஷன் 300 ரூபாய் ரூம் இருக்குது, 1000 ரூபாய் ரூம் இருக்குது. ஆன்லைன்லேயே நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம் அண்ட் நேர்லேயும் போய் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி வரிசையாக நிறைய ஹோட்டல்ஸ் கிட்டே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும் கூட அலோவ் பண்ணுவாங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ப்ரைவேட் லாட்ஜஸ் நிறைய இருக்குது, 500 ரூபாய் 300 ரூபாய்லேருந்தே உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன லாட்ஜஸ்லேருந்து பெரிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. பஞ்சபூதங்களில் இது வாயு ஸ்தலம். மூலவர் காலஹத்திநாதர், அம்மன் பேர் ஞான பிரசுன்னாம்பிகை அம்மன். பொதுவாக எல்லா கோயிலையும் கிரகணத்தப்போ நட சாத்திடுவாங்க, அதுக்கப்புறமா கிரகணம் முடிஞ்சோன்னே கோயிலெலாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் சிவனே அதாவது மூலவரே ராகுவாகவும் ஞான பிரசுன்னாம்பிகை அம்மனே கேதுவாகவும் இருக்கிறதுனால இங்கே அந்த மாதிரி கிரகணத்துக்காக கோயில் நட சாத்த மாட்டாங்க, ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் கிரகணத்தின் போதும். இந்த கோயிலில் நவகிரகம் தனியாக சன்னதி கிடையாது. கீழே காலஹத்திநாதரோட மூலவர் கோயில், பக்கத்திலே மலை மேலே கண்ணப்பநாதர் கோயில் இருக்கும். கண்ணப்பநாதர் நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை. பன்றியோட ரத்தத்தை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சிட்ருக்கிறப்போ பிரம்மன் கேட்குறாரு, இந்த மாதிரி மாமிசத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு, நீங்கள் ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட்ட கேட்டப்போ, அவரோட பக்தியை தான் நான் பார்க்குறேன், அவர் என்ன எனக்கு படைக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தன் கண்கள்லேருந்து ரத்தம் வரவழைக்கிறாரு. சிவபெருமான் கண்லேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணப்பநாதர் தன் கண்ணை புடுங்கி அவர் கண்ணுக்கு வைக்கிறாரு, சிவனுக்கு வச்சு விடுறாரு. இந்த கோயிலுக்கு மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்குது, கேட் 1, 2, 3, 4. கேட் 1 அப்படிங்கிறது பஸ் ரோடை ஒட்டி இருக்கிற பெரிய கோபுரத்தோடு இருக்கிற என்ட்ரன்ஸ், அதுதான் கேட் 1. ஞான பாலாம்பிகை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபுரத்தை ஒட்டி வெளியில் ஒரு காலி கோபுரம் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த ஞான பாலாம்பிகை கோபுரத்து உள்ளே நம்ம நுழையிறோம் அப்படின்னா ரைட் சைடில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும், அதை தாண்டி ஒரு சின்ன கோபுரம், வாசல்லையே உங்களுக்கு பிள்ளையார் சிலையும் முருகர் சிலையும் இருக்கும் சின்னதாக. அதை ஒட்டி தான் உங்களுக்கு லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, மொபைல் கவுண்டர் இருக்குது, அதுக்கு முன்னாடி கோஷாலையும் இருக்குது, இங்கே நம்ம லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செக்கிங் முடித்து உள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த சின்ன கோபுரத்தை ஒட்டி லெஃப்ட் சைடில் பஞ்சமுகேஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது, நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப விசேஷம். நேபாளுக்கு அடுத்து இங்கே தான் இருக்குது இந்த சிவன், 5 முகம் கொண்ட சிவன். நீங்கள் ஐயர்கிட்ட கேட்டால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கோயில் சிவன் பார்த்திங்கன்னா மற்ற கோயிலெல்லாம் உங்களுக்கு அபிஷேகம் தண்ணி வெளியில் வர்ற அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு டைரெக்ஷனில் இருக்கும், ஆனால் இந்த சிவனுக்கு இன்னொரு டைரெக்ஷனில் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற அம்மன் பேர் தான் ஞான பாலாம்பிகை அம்மன், அவங்க பேர் தான் இந்த கோபுரத்துக்கு வச்சுருக்காங்க ஞான பாலாம்பிகை அம்மன். இது வந்து மெயின் ரோடை ஒட்டி இருக்குது. இந்த கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடில் போனால் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கும், அந்த கார் பார்க்கிங் தாண்டினோன்னே சிவாய கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் 2 இருக்கும். அதன் உள்ளே போனால் அப்படின்னா உங்களுக்கு முருகன் கோயில் லெஃப்ட் சைடு வரும், அடுத்தது இமிடியேட்டாக பாதாள விநாயகர் இருக்கும் ஆப்போசிட் சைடில்.
கேட் 1 வழியாகவும் வரலாம். ஆக்சுவலாக அதுதான் வழி இப்போதைக்கு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதன் வழியாக கூட வரலாம். 50 ரூபாய் டிக்கெட் இருக்குது, உங்களுக்கு சர்வதர்ஷனமும் இருக்குது. அதன் வழியாக வந்தால் கூட நம்ம பாதாள விநாயகருக்கு தனியாக ஒரு க்யூ போகணும், 20 படி இருக்கும். உள்ள அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை பண்ண விநாயகர் சிலை அது. சொர்ணமுகி ஆற்றுக்குள்ளேந்து எடுக்கப்பட்ட அந்த விநாயகர் அப்படிங்கிறதுனால இங்கேயும் ஒரு 20 படி உள்ளே வச்சுருக்காங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொர்ணமுகி ஆறு அங்கே இருக்கும், அங்கேருந்து 2 சொட்டு தலையில் தண்ணியாவது தெளிச்சுக்கிறது விசேஷம். பட் இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ கேட் 1 கேட் 2 இது ரெண்டு வழியாக நம்ம வந்தாலுமே பாதாள விநாயகர் கோயிலுக்கு போகலாம். விநாயகரை கும்பிட்டுட்டு அடுத்தது போனோம் அப்படின்னா மகாநந்தி, நந்தி வெளியில் இருக்கும். ஒரு ஓட்டை வழியாக நந்தி சிவபெருமானை பார்க்குற மாதிரி இருக்கும். அதை ஒட்டி ரைட் சைடில் உங்களுக்கு 750 ரூபா பரிகார பூஜைக்கு உண்டான கவுண்டர் இருக்கும். அடுத்தது முருகன் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சன்னதி ஒன்று இருக்கும். இது சிவாய கோபுரம்க்கு அடுத்தது திருமஞ்சன கோபுரம். அந்த திருமஞ்சன கோபுரத்தில் உள் வழியாக பார்த்தீங்கன்னா ஹத்தீஸ்வரர் இருப்பார். ரொம்ப விசேஷமானது, நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க ஹத்தீஸ்வரர் கும்பிட்றதுக்கு. இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஹத்திய சுவாமி சிலை இருக்கும். கோயில் உள்ளேயும் சின்னதாக துர்கை கிட்டேயும் இருக்கும் ஹத்திய சுவாமி சிலை. இந்த அகத்திய சுவாமி ரைட் சைடில் கன்னிமூல கணபதி சன்னதி இருக்கும். ஸோ பாதாள விநாயகரை கும்பிட்டுட்டு முருகனையும் கும்பிட்டுட்டு நம்ம அந்த க்யூவில் போகும்போது தான் முருகரை கும்பிட முடியும், இல்லைனா வெளியில் வந்து தான் கும்பிட முடியும். ஸோ அந்த வேளை க்யூவில் கும்பிட்டுட்டு போனால் ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதையும் முடிச்சுட்டு நம்ம மெயின் கோபுரம் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சிலை இருக்கும். அதுக்கு அடுத்தது நால்வர் சன்னதி வரும், அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அவங்களோட சிலை இருக்கும், 4 பேரோட சிலை அங்கே இருக்கும். அதை ஒட்டி வாகன மண்டபம் இருக்கும். அடுத்தது முருகர் சன்னதி வள்ளி தெய்வானை சமேதமாக இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் சரஸ்வதி தீர்த்தம் இருக்கும். அதை தாண்டி போனால் உங்களுக்கு மூலவருக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தை ஒட்டி தங்கப்பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. தங்கப்பள்ளி எங்கேயும் இருக்குது, வரதராஜர் கோயிலையும் இருக்குது. அடுத்தது மூலவர் தான். இப்போ நான் போகிறப்போ பிரம்மோஷம் நடந்துட்டுருக்கிறதுனால கோயில் உள்ளே அலோ பண்ணலை. ஸோ மூலவரை நம்ம அப்படியே பார்த்துட்டே வெளியிலேருந்தே போயிடணும். அதாவது கொடிமரத்துக்கிட்டே நம்மளை பார்த்துட்டு போகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பிரம்மோஷம்னால. இல்லைன்னா நம்ம உள்ளே போய் மூலவர் பார்க்கலாம், காலஹத்திநாதர். சிவலிங்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஒல்லிய ஹைட்டாக இருக்கும், யானை தும்பிக்க மாதிரி அடுக்கடுக்கடுக்காக இருக்கும். அந்த அடுக்கு 9 அடுக்குகள், அதாவது லைன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த 9 அடுக்குகள் தான் நவக்கிரகம். கவசமாக சாத்தியிருப்பாங்க. இந்த கவசத்துக்கு உள்ள ஒரிஜினல் லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்னா ஸ்பைடர்னு சொல்லுவாங்க, எட்டுக்கால் பூச்சி. காலை அப்படின்னா பாம்பு, ஹஸ்தி அப்படின்னா யானை. அந்த உருவம் பதிக்கப்பட்டிருக்கும், பட் அதை நம்ம பார்க்க முடியாது. இதோட இன்னொரு சிலை கோயிலுக்கு பின்னாடி பிரகாரத்தில் வரும், நீங்கள் அதை போய் அதில் கூட நிறைய டேமேஜாகி கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்றிச்சு கவனித்தா ஓரளவுக்கு தெரியும். ஸ்ரீ காலை ஹஸ்தி அப்படின்னா எட்டுக்கால் பூச்சி, ஸ்ரீ காலை அப்படின்னா பாம்பு, ஹஸ்தினா யானை. ஸோ இந்த மூணுமே அந்த சிலை மேலே இருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு நவக்கிரகத்தை உங்களுக்கு கோடு மாதிரி இருக்கும், யானைக்கு மேலே இருக்கிற கோடு மாதிரி இருக்கும், ஒல்லியாக இருக்கும் அந்த சிவலிங்கம். இது உள்ள எரியிற விளக்கு எல்லா கதவையும், அதாவது அந்த மூலவருக்கு சுற்றி ஜன்னலே கிடையாது, இருந்தாலுமே கதவை அடைச்ச பிறகு பார்த்தா அந்த விளக்கு அசைஞ்சிக்கிட்டே இருக்குமா. இது ஒரு வாயு ஸ்தலமாக இருக்கிறதுனால அந்த காற்று வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அசைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விளக்கு. ஜஸ்ட் நம்ம மூலவர் உள்ளே அலோவ் பண்ணுறப்ப கோஷ்ட துர்கை, கோஷ்ட கணபதி எல்லாம் பார்க்கலாம் வெளியிலேருந்து. மற்ற சிலைகள்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க பிரகாரம், உள் பிரகாரம் சுற்றி வர்றதுக்கு, இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ மூலவரை பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோன்னா உற்சவர் இருப்பாங்க. கொடிமரத்துக்கு பின்னாடி சூஷ்மநந்தி, அடுத்தது பிள்ளையார் சிலை இருக்கும், லக்ஷ்மி கணபதி, சக்தி கணபதி, வல்லப கணபதின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ண சிவபெருமான் லிங்கம் இருக்கும், அதாவது ராமர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம், சீதாதேவி தாயார் பிரதிஷ்டை பண்ண லிங்கம். இதுக்கு நடுவில் பெருமாள் சிலை பெருசாக இருக்கும், அதுக்கு பக்கத்திலே வீரராகவ பெருமாள் சிலையும் இருக்கும். கண்ணப்பநாதர் சிலை அவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அதுவும் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே சனீஸ்வர பகவான் சன்னதி, அதை தாண்டோன்னே துர்கையம்மன் சன்னதி. துர்கையம்மன் சன்னதி கிட்ட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா குட்டி அகத்திய சுவாமி சிலையும், இந்த பக்கம் உடுப்பி சுப்பிரமணிய சுவாமி சிலையும் இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்தோன்னே நடராஜர் சிலை, 63 நாயன்மார்கள் பக்கத்தில் காலபைரவர் சன்னதி. ஆனால் ஞான பிரசன்னாம்பிகையை கும்பிட்டுட்டு தான் நம்ம காலபைரவரை கும்பிட போகணும். ஞான பிரசன்னாம்பிகையை கும்பிட்டுட்டு, ஆக்சுவலாக ஞான பிரசன்னாம்பிகை தாய அம்மன் சன்னதிக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியறை இருக்கும். அங்கே நம்ம தொட்டில் வாங்கி வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த
அம்மன் சந்நிதி முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோடனே பெரிய கோலம் பெயிண்டில் போட்டிருப்பாங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய பெயிண்டிங்கில் இருக்கும். அந்த கோலத்தில் சென்டராக நின்று நம்ம அம்மனை கும்பிடும்போது நவகிரக தோஷம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா சீலிங்கில் இருக்கிறது நவகிரகம். இப்போ பெயிண்டிங்கெல்லாம் போய் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை, பட் மேலே நவகிரகம் இருக்குது. அந்த பாயிண்டில் நம்ம நின்று அம்மனை கரெக்டாக தெரியும். நம்ம வெளியிலே நின்று கும்பிட்றப்போ நீங்கள் போகிறப்பே நிறைய பேர் கும்பிட்டுக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ அங்கே நின்று நம்ம கும்பிட்றம்போது நவகிரகத்தோட தோஷமெல்லாம் அம்மன் போக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த அம்மன் சிவபெருமான் பிரதிஷ்டை பண்ண அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஞானம் படிக்கிறதுக்காகவும் நம்ம இந்த அம்மனை கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான பிரசன்னாம்பிகை அம்மனை கும்பிட்டுட்டு நம்ம அடுத்து வந்தோம் அப்படின்னா வரிசையாக லெஃப்ட் சைடு லிங்கம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு படி போகும், அது உள்ள சஹசரலிங்கம் தெரியும். மூலவருக்கு லெஃப்ட் சைடு வரும், நம்ம இந்த சைடாக கூட போய் சஹசரலிங்கம் பார்க்கலாம். ஏன்னா நாலு வழியிலையும் பார்க்குற மாதிரி ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. அது உள்ளே போனால் சித்திரகுப்தன் பிரதிஷ்டை பண்ண லிங்கம், யம தர்மராஜா பிரதிஷ்டை பண்ண லிங்கம், தர்மராஜா பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு முட்டை மாதிரி இருக்கும், கீழே மார்க் போட்டிருப்பாங்க பெயிண்டிங்ஸ். அந்த ஒரு ஒரு பெயிண்டிங்ஸில் போய் மூணு இடத்துல நின்று பார்த்தா கோபுரத்தோட கலசம் தெரியும், மலை மேலே இருக்கக்கூடிய கண்ணப்பநாதர் கோயில் தெரியும், அம்மனோட கோயிலோட கலசம் தெரியும், மூலவர் காலஹத்திநாதர் கோயிலோட கலசம் தெரியும். ஸோ அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு இது, அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் வெளியில் வந்து பிரகாரம் வழியாக வந்தால் ஸ்படிகலிங்கம் இருக்கும். அதுக்கு முன்னாடி காலஹத்திநாதரோட ஒரு செலவு இருக்கும், அதை நீங்கள் கவனித்து பார்த்தா ஓரளவுக்கு இந்த காலஹஸ்தி ஸ்ரீ காலஹஸ்தி மூணுமே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது கொஞ்சம் தேஞ்சு போன மாதிரி இருக்குது, மாதிரி அவ்வளோ கிளியராக இல்லை இமேஜ். அதை முடிச்சுட்டு ஸ்படிகலிங்கம் முடிச்சுட்டு வந்தால் மறுபடியும் ஸ்ரீ தனியாக கால தனியாக ஹஸ்திக்கு தனியாக உங்களுக்கு குட்டி குட்டியாக சிலை இருக்கும். பக்கத்துலேயே ராகு கேதுவோட அதை கும்பிட்டுட்டு வந்தால் தட்சிணாமூர்த்தி சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த தட்சிணாமூர்த்தியை ஒட்டி நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அதாவது மெயின் வெளியில் போகிற என்ட்ரன்ஸ், அதுதான் கேட் 4. இந்த தட்சிண துவாரத்து உள்ளே நுழைஞ்சால் லெஃப்ட் சைடில் இந்திரன் பிரதிஷ்டை பண்ண லிங்கம், அக்கண்ண மதன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சகோதரர்கள் அவர்கள் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்கும் லெஃப்ட் சைடில், தட்சிண கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தட்சிணாமூர்த்தி கும்பிட்டுட்டு நம்ம வெளியில் வர்றப்போ உட்கார விடுறது கிடையாது. கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் ரோமரிஷி சன்னதி இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ரிஷிகள்லேயே ரொம்ப விசேஷமானவர். சென்னையில் கூட திருவொற்றியூரில் அவருக்குன்னு தனியாக ஆசிரமம் இருக்குது. ரொம்ப காலம் அவர் சென்னையில் தங்கி தவம் புரிஞ்சதாக சொல்லுவாங்க. ஜீவசமாதி இல்லாத ரோமரிஷி முனிவர் இவர், ரொம்ப விசேஷம் அவர் கும்பிட்றது. ஸோ அதுக்கப்புறமா கொடிமரத்துக்கிட்ட நம்ம விழுந்து கும்பிட்டுட்டு பிரசாதம் இருக்கும், பக்கத்துலேயே கண்ணாடி மாளிகை இருக்கும், அதுக்கு வெளியில் உட்கார விடுவாங்க. இந்த கேட் 4 வழி வந்து சில டைம் நம்ம மொபைல் எடுத்துகிட்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா உள்ளேயும் ஒரு கவுண்டர் இருக்குது. கோயில் உள்ளே ஸ்ட்ரிக்டாக மொபைல் அலோட் கிடையாது, நம்ம உள்ளே இருக்கிற கவுண்டரில் கூட நம்ம கொடுத்துட்டு போகலாம். ராகு கேது பரிகார பூஜையோட டீட்டெயில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 500 ரூபாய் கவுண்டர் இருக்கும், கேட் 1 வழியாக வந்தால் இருக்கும். அடுத்தது 750 ரூபாங்கிறது ஸ்பெஷல் ராகு கேது தோஷ நிவாரண பூஜை. இது இல்லாமல் 1500 ரூபாய்க்கு இருக்குது, 2000க்கு இருக்குது, 5000க்கு இருக்குது. ஸோ இந்த போர்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு பரிகார பூஜைக்கும் டைமிங்ஸ் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு. நீங்கள் இது அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக தான். நீங்கள் போகிறப்ப ஃப்ரீயாக இருந்தால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதுக்கு முன்னாடி யாராச்சும் அவங்க பரிகார பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிங்க, ஒரு 9 மணிக்கு பரிகார பூஜை பண்ணுறீங்கன்னா ஒரு காலையில் 7 மணிக்கே போய் நின்றுட்டிங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பூஜை பொருட்கள்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, அவங்க சொல்ல சொல்ல நம்ம செய்யணும். இந்த பரிகார பூஜை நீங்கள் தனித்தனியாகவும் செய்யலாம், சேர்ந்தாப்பில் ஒரேடியாக பே பண்ணிட்டோம், ஒட்டுமொத்தமாக எல்லா பரிகார பூஜையும் நீங்கள் செய்யலாம். மினிமம் 500 ருபீஸ்லேருந்து 5000 ருபீஸ் இருக்குது. ஒரு ஒரு பூஜைக்கும் பொருட்கள் உங்களுக்கு மாறுபடும். ஒரு நாள் பூஜையிலையும் பங்கெடுத்துக்கலாம், இல்லை பர்மனெண்ட் ஃபண்டுன்னு சொல்லிருக்கு, நீங்கள் அதுலேயும் பங்கெடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ராகு கேது தோஷ நிவாரண பூஜை தான், பட் அந்த பேமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பூஜை பொருட்கள் சேஞ்ச் ஆகும், பூஜை முறையும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த கவுண்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ஒரு கேட்டுக்கிட்ட உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு ஒரு கவுண்டர் இருக்கும், ஒரு ஒரு மண்டபம் இருக்கும் தனித்தனியாக, அதாவது 500 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், 750 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், 5000 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பூஜை பண்ணுற இடமும் தனியாக இருக்கும், உங்களுக்கு கவுண்டரும் தனியாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் கேட்டால் சொல்லுவாங்க, புரோக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேவை கிடையாது, நம்ம அங்கேயே போய் கேட்டு கேட்டு விசாரித்து செஞ்சுக்கலாம். இது இல்லாமல் ஒரு 200 ருபீஸ்க்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இருக்குது, அதாவது விஐபி பிரேக் தர்ஷன் சாரி விஐபி தர்ஷன் டிக்கெட். நீங்கள் ஜஸ்ட் அந்த 200 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா க்யூலெல்லாம் இல்லாமல் மெயின்
கோயில் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகலாம். 50 ரூபாய் டிக்கெட்டும் இருக்குது, சர்வதர்ஷனம் டோக்கன்ஸும் இருக்குது, ஃப்ரீயாக கூட நம்ம போகலாம். பட் இப்போதைக்கு ரொம்ப கூட்டம் கிடையாது, அதுவும் நீங்கள் அன்டைம் அந்த மத்தியான நேரம்லாம் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமே இருக்காது. ராகு காலத்தப்போ மட்டும் போனீங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க, ஏன்னா மூலவர் கப்பு அபிஷேகம் செய்வாங்க. இப்போது மகா சிவராத்திரி முன்னிட்டு பிரம்மாண்டமாக அவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி பக்தர்களெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க பிள்ளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குண்டான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும். கேட் 4 அது தட்சிண கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அந்த கேட்டுக்கிட்ட உங்களுக்கு அன்னப்பிரசாதம் கூடம் இருக்கு, அங்கே போய் நம்ம க்யூவில் நின்று சாப்பிட்டுக்கலாம். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொடுக்குறாங்க, 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்னப்பிரசாதம். மொட்டை அடிக்கலாம் இங்கே, கல்யாண கட்டா இருக்கு. கேட் நம்பர் 2 சிவாய கோபுரத்துக்கிட்ட உங்களுக்கு கல்யாண கட்டா இருக்கு. காலஹஸ்தியில் ராகு கேது தோஷ நிவர்த்தி பூஜை பண்ணுறதுக்காக போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக போய் பரிகார பூஜையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போகிறப்ப காலஹஸ்தி பிளான் இருக்குது, எந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. காலஹஸ்திக்கு போயிட்டு திருச்சானூர் பத்மாதி தாயார் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு டைம் கிடச்சா கீழே கோவிந்தராஜசுவாமி கோயிலுக்கு போயிட்டு இல்லைன்னா டைரெக்டாக மலை ஏறி பெருமாள் தாயாரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக திருப்பதிக்கு போயிட்டு காலஹஸ்தி போகக்கூடாதான்னு இல்லை, பரிகார பூஜை நம்ம எதுவுமே பண்ணலை, சுவாமி தரிசனம் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டும் காலஹஸ்திக்கு போகலாம். ரெண்டு கோயிலையுமே சிவனையும் நம்ம கும்பிடுவோம், பெருமாளையும் கும்பிடுவோம், ரெண்டு கோயிலையும் ரெண்டு பேரும் இருக்காங்க, ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக இப்போ நான் எடுத்தது இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் சாமி பார்க்க போகிறப்போ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்ற டிவோட்டிஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போய் சேரும். தேங்க்யூ.